சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக மக்காச்சோளத்திலிருந்து தயாரிக்கப்படும் பயோ பைகளை கோவை மாநகராட்சி அறிமுகப்படுத்தியது பயோ பைகள் பெரிய நிறுவனங்களை சென்றடைந்தாலும் சில்லறை மற்றும் சாலையோர கடைகளில் இன்னும் பிளாஸ்டிக் பைகளே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த பயோ பைகள் அனைத்து மக்களையும் சென்றடையும் விதமாக கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் பசுமை அங்காடி திறக்கப்பட்டுள்ளது பயோ பைகளை மண்ணில் போட்டால் மூன்று மாதத்தில் மட்கிவிடும் நீரிலும் கரைந்துவிடும் தன்மை கொண்டது

நம்ம மக்காச்சோளம் அப்புறம் நம்மளுடைய குச்சிக்கிழங்கு இதோடைய கழிவுகளில் இருந்து அதோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இதை வந்து தயாரிக்கிறாங்க இந்த பயோ பேக்ஸ் அப்படிங்கிறது வந்து தண்ணியில் போட்டால் கரைஞ்சு போயிடும் நீங்கள் வந்து நெருப்பு வச்சீங்கன்னா பேப்பர் மாதிரி மாக்கி போயிடும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரியில் இருந்து பிளாஸ்டிக்கிற்கு அரசு தடை விதித்துள்ள நிலையில் அதற்கான மாற்றுப் பொருட்களும் இந்த அங்காடியில் வைக்கப்பட்டுள்ளன மரத்தால் செய்யப்பட்ட சீப்பு பல் துலக்கும் பிரஷ் மூங்கில் ஸ்ட்ரா விதை பென்சில் மூலிகை பல்பொடி துணிப்பைகள் உள்ளிட்டவை பார்வையாளர்களை கவருகின்றன